வணக்கம் மக்களே, பானிபூரியை விரும்பி சாப்பிடுபவரா நீங்கள்? உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை அப்படின்னே சொல்ல வரங்க. அதாவது பானிபூரி என்பது வட இந்திய நொறுக்கு தின்பண்டங்களில் ஒன்று. இந்த ஒரு பானிபூரி இப்போது இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே ரொம்ப வந்து விருப்பமான ஒரு உணவாகவும் ஒரு தின்பண்டமாகவும் ஆயிடுச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பானிபூரி சாப்பிட தான் போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு பானிபூரி சாப்பிட்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன தீமைகள் வரப்போகுது அப்படின்றது ஆச்சரியமான ஒரு தகவல் தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இதுக்கு மேலேயாச்சும் ஜாக்கிரதையா இருங்க, இது மாதிரியான விஷயங்களை வந்து சாப்பிடாம. உடல் பருமன் அதிகரிக்க இந்த ஒரு பானிபூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய மூலப்பொருள் அப்படின்னா மைதா. இந்த ஒரு மைதா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடல் பருமனை அதிகரிக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். நம்ம வந்து இவற்றை தொடர்ச்சியாக உணவில் சேர்த்து வந்தால் உடல் பருமன் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் வந்து எச்சரிக்கின்றனர். இதனால் சர்க்கரை நோய் போன்ற பாதிப்புகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது மக்களே. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து சின்னஞ்சிறு பூரி எல்லாம் வந்து பாக்கெட்டுகளில் இருப்பதை தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். இவை எங்கு தயாரிக்கப்படுகிறது, இது வந்து சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படுதா என்பது பற்றி நமக்கு அவ்வளோ ஒன்றும் தெரிய வாய்ப்பு கிடையாது. ஆனால் அதிகளவு பானிபூரி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுவதை தவிர்ப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. பூரி தயாரிக்க பயன்படுத்தப்படும் எண்ணெய் வந்து எந்த அளவு சுத்தமானதாக இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு தெரியாதுங்க. பொதுவாக எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயை வந்து பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து கெட்டு போன எண்ணெய்களை கூட பயன்படுத்தலாம் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது வந்து நம்மளுடைய புற்றுநோய் பிரச்சனைகள் நம்ம உடலுக்கு தீங்குகளை ஏற்படுத்த பல்வேறு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் தினந்தோறும் பானிபூரி சாப்பிட்றத ஒரு வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. அவங்க முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்பட்ட அந்த எண்ணெயில் பொறிக்கப்பட்ட பூரியை வந்து எடுத்துக்கொண்டால் உடலில் கெட்ட கொழுப்பு சேரும். இது வந்து புற்றுநோயை ஏற்படுத்தும் அளவுக்கு ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. பானிபூரியில் வந்து பார்த்தீங்கன்னா பான் மசாலா கலப்பதாக கூறப்படுகிறது. பான் மசாலாவும் ஒரு வகை புகையிலை பொருள் தாங்க. இந்த ஒரு புகையிலையால் ஏற்படக்கூடிய புற்றுநோய் போன்ற பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக நம்ம நேரிடுவோம். அதனால் நீங்கள் தயவு கூர்ந்து இந்த ஒரு பானிபூரியை மட்டும் சாப்பிடாதீங்க. அதிக அளவு சோடியம் நிறைந்த எந்த ஒரு உணவுகளையும் முதியவர்களும் சரி குழந்தைகளும் சரி குறிப்பாக யாருமே எடுத்துக்க கூடாது. முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சீக்கிரமாக பாதிப்பை ஏற்படுத்தும். சர்க்கரை நோயாளிகள், இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், இதய நோயாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் இதெல்லாம் வந்து யாருமே பானிபூரி அதிக அளவு எடுத்துக்காதீங்க. சோடியத்தின் அளவு அதிகமாக இருக்குங்க. இந்த குறைபாடு உடையவர்கள் பானிபூரியை தவிர்ப்பது ரொம்ப நல்லது உடலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வயிற்றில் வந்து புழு உண்டாகும். பூரியை வந்து பெருவிரலால் உடைத்து அதனால் உருளைக்கிழங்கு மசாலாவை வந்து நம்ம வச்சு சாப்பிடுவோம். எவ்விதமான ஒரு கையுறை எதுவும் அணியாமல் நம்ம ஒரு சில இடத்துல பானிபூரி இப்படிலாம் கொடுப்பாங்களே, கண்டிப்பாக பாக்டீரியாஸும் நமக்கு வந்து வைரஸ் ஃபீவர்ஸ்லாம் வர இந்த தான் காரணமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தொற்று நோய்கள் அதிகமாக பரவும். இதனால் இந்த ஒரு பானிபூரி அப்படின்றத நீங்கள் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த பானிபூரி சாப்பிட்றதுனால ஏற்படும் மக்களே. மாதிரியான பல்வேறு விஷயங்கள் பார்ப்போம். நன்றி.